ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டாமே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ரெண்டு புது மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க, ரியல்மி 8 அண்ட் ரியல்மி 8 ப்ரோ. ஸோ இந்த ரெண்டு மொபைலோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி தரப்புலேருந்து 8 சீரியஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாடல்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரியல்மி 8 அண்ட் ரியல்மி 8 ப்ரோ அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி 8 ப்ரோ 5G அப்படின்ற 3 மாடல் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போது வழக்கம் போல் நம்ம டிஸ்பிளே அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீச்சராக பார்த்துட்டே வந்துடலாம். ரியல்மி 8ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6.4 இன்ச்சஸுக்கான சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே தர போகிறாங்க அண்ட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டைப்பில் தான் வரப்போகுது, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 60 ஹவர்ஸ் தான் தரப்போகிறாங்க. மேலே கார்னிங் கொரில்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ரியல்மி 8 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சஸுக்கான ஒரு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே தராங்க. பட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா சில இடத்துல 90 ஹவர் ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா 60 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா அதாவது ரெட்மி நோட் 10ல பார்த்தீங்கன்னா நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வித் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளேவோட தராங்க. இவங்க 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஒரு மொபைலாக இருக்கும். பட் இவங்க கொடுக்காமல் விட்டாங்கன்னா அட்லீஸ்ட் 90ஆவது கொடுக்கணும். பட் 90ம் கொடுக்காமல் வெறும் 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான ஒரு மொபைலாக மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பேட்டரி பக்கம் பார்த்தீங்கன்னா ரியல்மி 8ல நமக்கு 5000 எம்ஏஹெச்க்கான ஒரு பெரிய பேட்டரி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ரியல்மி 8 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் பார்த்தீங்கன்னா 5000 இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சில லீக்ஸில் பார்த்தீங்கன்னா 4300 வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இங்கே சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 65 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணனா கூட அட்லீஸ்ட் ஒரு 50 வாட்ஸாக வச்சு இது சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல்மி 8ல நமக்கு ஹீலியோ G95 அப்படின்ற சிப்ஸை தான் தரப்போகிறாங்க. ஸோ ரியல்மி 7ல பார்த்துருப்போம். ஸோ அதே சிப்ஸை தான் இந்தியிலையும் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு தான் மேக்ஸிமம் நான் நினைக்கிறேன். அண்ட் ரியல்மி 8 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் சிட்டி 800U அப்படின்ற சிப்ஸை தான் தரப்போகிறாங்க அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் த அடிஷ்னல் ஃபீச்சர் 5G அப்படின்றதுனால இங்கே டைமண்ட் சிட்டியை 800U தான் தருவாங்க அப்படின்னு நம்புகிறேன். பட்டு 5G இல்லாத வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நார்மல் அதாவது 730G இல்லை 732G அதுதான் நமக்கு தருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சில லீக்ஸில் பார்த்தீங்கன்னா 750G தான் கொடுக்க போகிறாங்க, அதில் 5G சிப்செட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 800U தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்புகிறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் G95 ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ப்ரோ லெவலில் அப்கிரேட்லாம் வரப்போகிறது இல்லை அப்படின்னு தான் நம்புகிறேன். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே முக்கியமான சேஞ்சஸ்லாம் இருக்குது. ரியல்மி 8ல பார்த்திங்கன்னா நமக்கு 64 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சார் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஒரு அல்ட்ரா வைடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் சென்சார் தருவாங்க. அண்ட் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த்து 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அதே கேமராஸ் தான் ரியல்மி 7ல பார்த்தா அதே கேமராஸ் தான் ரியல்மி 8லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்க போகிறாங்க. பட் ரியல்மி 8 ப்ரோவில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு அப்கிரேடாக இருக்குது. ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி சென்சார் கொடுக்க போகிறாங்க. சாம்சங்குடைய HM2 சென்சார் தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. டெலஃபோட்டோ லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோவோடையே முடிஞ்சு போச்சுன்னா அதோட பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்சஸே இங்கே கொடுக்குறதே கிடையாது. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி 8ட்டை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி 8 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி தான் வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் த ஹையர் மெகா பிக்சல் அதிகமாக ஃபோட்டோட குவாலிட்டி அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ மெகா பிக்சல் அதிகமாக இருந்ததுனால ஃபோட்டோவோட குவாலிட்டி அதிகமே ஆகாது. இருந்தாலும் 64 கம்பேர் பண்ணும்போது 108 எதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா பிக்சல் பின்னிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா 64ல 4 பிக்சல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சலாக பின்னாகுது. பட்டு இங்கே 108 மெகா பிக்சல் சென்சாரில் பார்த்திங்கன்னா 9 பிக்சல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சலாக பின்னாகுது. ஸோ அதிகமான பிக்சல் பின் பண்ணுறதுனால
நமக்கு பார்த்திங்கன்னா லோ லைட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ நார்மல் லைட்டிங் கண்டிஷன்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹெச்டிஆர் ஃபோட்டோஸ் அதாவது ஹை டைனாமிக் ரேஞ்சு டைப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோட்டோஸ் ஈஸியாகவே நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரையில் இந்த ரெண்டு வேரியண்ட் மூணு வேரியண்ட்லையும் அதாவது 5G-யோடு சேர்த்து பார்த்திங்கன்னா எல்லா வேரியண்ட்லேயும் நமக்கு டிஸ்பிளே கடையில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் இதோட காம்படிட்டர் அதாவது ரெட்மி நோட் 10 பார்த்திங்கன்னா நோட் 10, நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸு எதுலேயுமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே அவங்க கொடுக்கல, சைட் மவுண்டட்டில் தான் கொடுத்தாங்க. ஸோ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ரியல்மி 8 ப்ரோவில் நமக்கு 5G ஆப்ஷனும் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ 5G ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 சீரியஸில் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்பலாம். ரியல்மி 8ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வேரியன்ட்ஸ் வரும், 664, 6128 அண்ட் 8128 அப்படின்ற மூணு வேரியன்ட் வரும். ஸோ 664 பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கும், 6128 பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கும், 8128 பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கும் சேல் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது, மறுபடியும் சொல்லிக்கிறேன். லான்ச் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் ரிவீல் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் அந்த பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல்மி 8 ப்ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி மூணு வேரியண்ட்டில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். 6128, 664, 8128 அப்படின்ற மூணு வேரியண்ட்டில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி 664 பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கும், 6128 பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கும், 8128 பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கும் சேல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு ஒரு 5G வேரியண்ட்டும் இருக்குது. அட்லீஸ்ட் அவங்க 8128ல மட்டும்தான் 5G கொடுப்பாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த 8128 வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 23,000 கிட்டே வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு டெசிஷன் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்டு நீங்கள் இன்னொன்று நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கல ஒரு பெல்சம் கலர் வரும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.